குரு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு உங்க நேம் போட்டு இஸ் தட் யுவர்ஸ் யுவர் பாஸ்ட் டான்ஸ் வீடியோஸ் ஹேவ் சம் ஆமா ஆமா அது ரொம்ப பழசு அது நான் எப்பயோ ஓபன் பண்ணது பைரவாஸ் அது என்னோட பைரவாஸ் இல்ல குரு லட்சுமன் என்னோட சேனல் தான் ஹாய் ப்ரோ அண்ட் சிஸ்டர் சே ஹாய் டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் ஹாய் ஹாய் வணக்கம் 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 குரு நான் நீங்க ஆக்டிங் பண்றது நேச்சுரலா இருக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அடுத்த கேள்வி நான் எனி சான்ஸ் ஆஃப் ஹாரர் ஸ்டோரி ஆமா ஆமா இருக்கு வெல்கம் இருக்கு இருக்கு ஹாரர் இருக்கு அது நான் தான் எழுதிட்டு இருக்கேன் எனக்கும் ஆசையா இருக்கு ஒரு ஹாரர் ஒன்று பண்ணணும் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜானர் ஸோ கண்டிப்பாக அது ஒரு பிளான் இருக்கு ராஜாபுரட்டி பேசியிருக்கேன் அவரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பண்ணலாம் கண்டிப்பாக உங்களை அதிகம் பயன்படுத்துகிற மாதிரி தீபா அக்கா வாட் ஆர் யூ டூயிங் அது என்ன மங்கி சொல்யூட் ரொம்ப நேரமா மங்கி சொல்யூட் கேட்டு எனக்கு தெரியல மங்கி சொல்யூட் எனக்கு தெரியலப்பா மங்கி சொல்யூட் என்னன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சது வரை சொல்யூட் அண்ணா தெல்ல போட்டியோ பைரவாஸ் டீம் பைரவாஸ் டீம் பைரவாஸ் டீம் அப்படின்றது வந்து ஆக்சுவலா பெங்களூர்ல நான் வந்து ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு சின்னதா ஒரு டான்ஸ் டான்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் நானும் என்னோட ஃப்ரெண்டு லிங்கேஷ் அப்படின்னு ஒருத்தவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சோம் அவர் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அந்த பைரவாஸ்ன்ற சேனல் சும்மா ஆரம்பித்தோம் அப்போ எங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் அது பெருசாலாம் தெரில ஐடியாஸ் கிடையாது ஒரு டான்ஸ் கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணுமேனு சொல்லிட்டு அந்த பேர் ஆரம்பிச்சது அப்புறம் ஒரு பெரிய குரூப் திரட்டி அது அடுத்தடுத்து நல்ல ரீச் ஆக எங்களுக்கும் நல்ல நேம் கிடைச்சது ஸோ இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் எட்டு மேலத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் லவ் என்ன தான் ஆச்சு ஃப்ரெண்ட் லவ் எங்கள் லவ்வே என்னாச்சுன்னு தெரிலங்க கல்யாணமா ஃப்ரெண்ட் லவ் மோஸ்ட்லி டேரக்டர்கிட்ட கேட்டால் அதுக்கு ஒரு கதை வச்சுருப்பாரு ஒரு வேர்டில் ஒரு பதில் சொல்லணும் குரு அண்ணாஸ் இன்ஸ்பிரேஷன் மை செல்ஃப் ஹூ இஸ் குட் ஹீரோயின் ஃபார் ஹாரர் ஷாட் ஹாரர் ஷாட் இல்லை அது தெரில எனக்கு அந்த மாதிரி நான் ஆக்சுவலாக இந்த ஹாரரில் வந்து இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயெல்லாம் காட்ட மாட்டேன் கவலைப்படாதீங்க இவங்க ஒரு ஆக்டராக தான் இருப்பாங்க நீங்கள் நீங்கள் என்ன எங்கே வரீங்கன்னு தெரிஞ்சு பிச்சு போடுவேன் அந்த மாதிரிலாம் கிடையாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்ப்போம் கூடிய விரைவில் ஹாய் சுரேஷ் நியாயமான ஒரு கேள்வி குரு ப்ரோ உங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் வந்த தட் டூ கேர்ள்ஸ்க்கு ஃபாலோ ஏஸ் பிச்சுட்டு போகுது ஒய் ஏங்க நம்ம திறமைக்கும் நடிப்புக்கும் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் தேவை கிடையாது ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு பெரிய ஆள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நினைக்கிறது வந்து தயவு செஞ்சு நிப்பாட்டிங்க ஓகேவா நடிப்புக்கு மட்டும் அந்த நீங்கள் கொடுக்குற மரியாதை வந்து போதும் ஃபாலோவர்ஸ்க்கு வேணாம் இல்லை அவங்க அவங்க சொல்கிறது கண்டிப்பாக உண்மை தான் அதையும் தாண்டி வந்து ஆப்வியஸ்லி லைக் வேணாம் விட்டுருங்க உங்கள் ஃபேவரட் ஹீரோ யார் ப்ரோ உங்கள் ஆக்டிங் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் என்னோட ஃபேவரட் ஹீரோ ஒன்லி ஆண்டவர் தான் கமல் சார் மட்டும்தான் ஸோ ஆப்வியஸ்லி அதை தாண்டி நான் எனக்கு எல்லாருமே பிடிக்குங்க பிடிக்காதுலாம் கிடையாது எனக்கு விஜய் சார் பிடிக்கும் சூர்யா சார் பிடிக்கும் சிம்பு தனுஷ் எல்லாருமே பிடிக்கும் பட் கமல் வந்து வீர் ஐ எம் ஃப்ரம் டிஃபென்ஸ் ஐ லைக் ரேஷ்மா மேடம் ஒரு ஹாய் 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 டிஃபென்ஸ் ஹாய் டிஃபென்ஸ் ஹாய் இன்னும் ப்ரோ குரு நாக்கு கேளுங்க வேணு கூட எப்போ டான்ஸ் பண்ணுவீங்கன்னா வேணுகோபால் வேணுகோபால் ஓ இப்படி கேக்குறேன்ப்பா ஒரு ஆள் காதை பத்தி ஒரு ஆள் கண்ணை பத்தி ஒரு ஆள் வாயை பத்தி நினைக்கிறேன் அதை ஒவ்வொருத்தரா போட்டுட்டு இருக்கேன்ப்பா நல்ல விஷயம் மங்கி சொல்லிட்டு நினைக்கிறேன் குரு ப்ரோ ஹவ் யூ என்டர்ட் இன் நாக் அவுட் சேனல் டெல் தட் ஸ்டோரி ஓகே நாக் அவுட் சேனல் ஒன்றும் இல்லைங்க நான் விப்ரோட வேலை பார்த்துட்டு இருந்தேன் நிறைய சைடில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்து மேலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெரியார் ஒருத்தர் கால் பண்ணார் கால் பண்ணதையும் அவர் தான் வந்து
லைக் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்றப்போ ஒரு பெரிய ஒரு பேர் சொல்ல விரும்பல ஒரு நல்ல ஒரு மனிதர் கால் பண்ணார். கால் பண்ணி ஒர்க் பண்ண சொன்னப்போ என்னால் ஒர்க் பண்ண முடியல, பிகாஸ் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால என்னால் வேலை விட முடியல. அதனால் நான் ரிஜெக்ட்னு சொல்ல முடியாது, அவங்களால வெயிட் பண்ண முடியல. ஐ மீன் என்னால் அந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்க முடியல, பிகாஸ் என்னால் கம்பெனி லீவ் கிடைக்கல. அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை விட்டுட்டு சினிமாவுக்குள்ளே வந்து ஐ மீன் வேலையை விட்டுட்டு சென்னை ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் அட்டன் பண்ண ஆடிஷன் வந்து ஒரு யூடியூப் சேனலில் தான். எனக்கு உண்மையிலே சொல்ல போகிறோம்னா அப்போ யூடியூப் சேனல் அந்த ஒரு மீடியா இருக்குது, அந்த யூடியூப் சேனல் இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆடிஷன் போட்டிருந்தாங்க, கண்ணை மூடிட்டு போனேன். அது யூடியூப் சேனல் அவங்க அப்போ தான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஓகே யூடியூப் சேனல் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு. சரி ஓகே எனக்கு நடிக்கணும் தானங்க, நான் நடிக்கிறேங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஆடிஷன் வந்து ராஜாவும் பிரபுன்னு ரெண்டு பேர் எடுத்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடிஷன் கூட எடுக்கலை. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்க தெரியல, பாவம் என்னை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாக் அவுட்னு வந்து நாக் அவுட்டில் இப்போ ரன் ஆகிட்டு அலங்காநல்லூர்பா. ஓ அவர் தான் வேணுகோபாலா, ஐ அம் த ஒன் ஆஃப் த பர்சன் இன் பைரவாஸ், ஐம் வெயிட்டிங் டு டான்ஸ் இன் த டீம். வேணு இப்போ நீ வந்து வேற மாதிரி போயிட்ட, அதனால கீப் க்ரோயிங், கீப் இன்ஸ்பைரிங். வெரி நைஸ் அக்காஸ் எப்போ மூவிஸ்ல எல்லாம் நடிக்க போறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக, பிகாஸ் ஆஃப் லாக்டவுனால எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு. சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு குட் நியூஸோட வருவோம். ரேஷ்மா அண்ட் தீபா, யுவர் நேட்டிவ்? என்னோட நேட்டிவ் வந்து கேரளா, என்னோட நேட்டிவ் வந்து நான் எக்ஸாக்ட் பள்ளத்தூர். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ நான் பள்ளத்தூர் பொண்ணு தான். குரு ப்ரோ, யூஆர் 90 question mark? ஆமாம், எக்ஸாக்ட் 90. ஹவ் யூ மேனேஜிங் ஸ்டடிஸ் வித் ஷூட்டிங் தீபா பாலு? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஸ்டடிஸ் இல்லை, ஐ மீன் ஷூட் இல்லாத டைம்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைம்ஸ்லாம் வந்து ஸ்டடிஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இருக்குது, அப்பப்போ அப்பப்போ பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ ஷூட் இல்லாத டைம், மற்ற டைம் எல்லாமே வந்து ஸ்டடிஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன்.